அத்தைக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தியா சொல்கிறாங்க. அதுக்காக உங்கள் பழைய கனவெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு அப்போவிலேருந்து பிறந்தவிலேருந்து உள்ள கனவு அதையெல்லாம் விட முடியாது, உங்கள் அம்மா அப்பாவும் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எவ்வளோ அம்படி பண்ணுறாங்க. அப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கையில் அர்ச்சனா எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு போய் உடனே போய் சிவகாமிகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் பையன் கொடுக்குறாரு, சந்தியாவும் எல்லாத்தையும் ரூமில் வச்சு படிக்கிறா, உங்களுக்கு தெரியுமா அவங்க பேச்சு எங்கே அவள் மதிக்கிறா, அவள் அப்போ தான் பயங்கர ஆட்டம் போடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ கோவம் வந்துருச்சு சிவகாமிக்கு, அதை போய் பார்க்குறக்கா வேகமாக ரூமுக்கு போகிறாங்க.